பொண்டாட்டியே பேயா இல்ல பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருக்கா? இப்ப வருஷத்துல 230 தமிழ் படம் வந்துச்சுன்னா அதுல 330 படம் வந்து ஒரே பேய் படமா இருக்கும். 230 இருக்குதுல்ல அதே மாதிரி தான். ஏன்னா தோற மாசத்துக்கு ஒரு 5 படம் வந்து அதுல 4 படம் பேய் படமா இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுக்கு இங்க பார்த்த படம், அதுதான் தேவி. சரி, பேய் படத்துல அப்படி என்னத்துக்கா வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டவுட்ல இருந்தோம். ஆனா வழக்கம் போல ஒரு பேய் படம் தான், தமிழ் படம் பேய் படம் தெரியாது, அப்படியே காம்பிஸ் ஆகிக்கிறாங்கன்னு ட்ரெய்லர் பார்த்தோம். அப்புறம் பிரபுதேவ பாண்டவாசகர் நடிக்கிறாங்க. சரி, இன்னமும் இருக்க போகுதுப்பா, ஏன்னா ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண சொல்லிட்டு நம்ம இந்த படத்தை பார்த்தோம். நீங்க இந்த ட்ரெய்லர் பார்த்துதான் உங்களுக்கே தெரியும், பிரபுதேவ வைஃப்குள்ள வந்து ஆவி பூந்தரும். ஆவி பூந்தோடனே இந்த ஆவிக்கு வந்து என்ன சினிமாவில் நடிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கும். இவர் வேணாம் சொல்லுவார். ஸோ இதுக்கு வந்து ஒரு கான்ட்ராக்ட் வரும், பேய் கூட கான்ட்ராக்ட் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் வச்சு இதுதான் நீ பண்ணும், இதெல்லாம் நீ பண்ணக்கூடாது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் வச்சோடனே என்ன நடந்துச்சு, இந்த பேய் வந்து உடம்புல புந்து படத்தில் நடிச்சா இல்லையா, அதுக்கப்புறம் வர ஆப்ஸ்டக்கல்ஸ் இதெல்லாம் என்ன தான் வந்து ஒரு செம்ம என்டர்டெய்னிங்கான ஒரு படத்தில் கொடுத்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இந்த படம் பார்த்து நம்ம பிடிச்ச விஷயம் என்னன்னா வந்து ஆக்டிங். அதாவது யாருன்னா பிரபுதேவா, தம்மண்ணா, அப்புறம் சோனு சூத். பிரபுதேவா வந்து நம்ம இப்போ பார்த்தோம்னா டான்ஸு, அப்புறம் வந்து காமெடி அந்த மாதிரி பார்த்துருப்போம். ஒரு பெர்ஃபார்மராக வந்து 2-3 படத்தில் நான் பார்த்துருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பெண்ணின் மனை தொட்டு, அப்புறம் வந்து என்ன படம் அது, உள்ளம் கொள்ளி போகுது, அந்த படத்தை அந்த படத்தில் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம். அதே மாதிரி 9 கழிச்சு வந்து இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். அந்த இமோட் பண்ணுறது, இமோஷ்னல் சீன்ஸு, அப்புறம் பொண்டாட்டி ஏசுறது, அது எல்லாமே வந்து அவருக்கு தகுந்த மாதிரி பிரபுதேவா எப்படி பண்ணாரோ அது மாதிரி பண்ணியிருக்காரு. அது ஒன்று. அப்போ தம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ். அது நினைக்கிறேன் ரீசன்ட்லி அவங்களோட கெரியரில் வந்து நல்லா ஒரு ப்ரோக்ரஸ் போயிட்டுருக்கு. இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவின்னு சொல்லலாம். அண்ட் சோனு சூத், சோனு சூத் வந்து எல்லா விஜயகாந்த் படத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ள ஹே அம்மா ஹே கான் அந்த மாதிரிலாம் வந்து டயலாக்ஸ் வந்து சம்மந்தமே சிங்கியில் அந்த மாதிரி இந்த படத்தில் சோனு சூத் வந்து ஒரு கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீன் வரும். அதாவது பிரபுதேவ மிரட்டிட்டு இனிமேல் நீ அவளை சரியாக பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒரு டயலாக் வரும். அந்த பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து சோனு சூத் எந்த படத்துலேயும் பண்ணவே இல்லை. ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய டேரக்டர்ஸ்லாம் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து எந்த அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணுமோ இதை பார்த்தா நீங்கள் வந்து ஐயோ மாசம் நான் மேன் ஆ விதீஷ்னு. இந்த படம் பார்க்குறதுக்கு வந்து செம்ம க்ளீனாக இருக்குது. அது என்னென்னா வந்து புதுசாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அண்ட் ஆல்சோ வெரி வைப்ரண்ட். பார்க்குறதுக்கு அடே ஒரு நல்ல படத்துக்கு வந்திருக்கோம்னா நம்மளுக்கு ஒரு தாட் மாதிரி வரும். முக்கியமான விஷயம் வந்து குடும்பத்தோட பார்க்க படமாக சொல்லிட்டு என்ன மாதிரினா ஒரு நடனமாக இருக்கும். அதாவது என்னென்னா இங்கே சட்டை இங்கே ஒரு சட்டை, அது வந்து ஒரு குழுக்கள் டான்ஸில் ஒரு ஐட்டம் சாங்லாம் வச்சு கேட்டாக்கா குடும்பத்தோடு பார்க்கலாம் படம். அந்த மாதிரி நிறைய அட்வர்டைஸ் பண்ணுவாங்க. இந்த படம் வந்து உண்மையாலே குடும்பத்தோடு பார்க்க வேண்டிய படம். எந்த ஆபாச காட்சி, எந்த ஐட்டம் சாங் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. இஸ் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். இன்னொரு விஷயம் என்ன நம்ம நோட்டீஸ் பண்ணணும், இந்த படத்தில் வந்து ஒரு ஹை பில்டப்னு ஒன்று இல்லை. ஏன்னா இப்போ பார்த்தாலும் ஒரு பேய் படம் வந்தாலே என்ன மாதிரி வரணும், வந்து பேய் வரப்போது திடீர்னு ஒரு இன்டர்வியூவில் வந்து நான் பழி வாங்க போகிறேன்டா அப்படி வரும் அந்த பேய். அப்போ வந்து அப்படி சீட் நுழையே நிற்போம், என்னடா வரும் கடத்தில் அப்படி அப்படி சீட் சீட் கிளம்பிடும் அந்த மாதிரி காமெடி பண்ணிடுவாங்க. இந்த படத்தில் என்ன வந்து பில்டப் இல்லை. ஸோ இந்த பேய் வந்து நான் ஒரு சிலது பண்ண போகிறேன், எனக்கு நீ இது ஒத்துழிச்சுன்னா நான் வந்து உனக்கு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஸோ இவரை வந்து ஓகே பரவாயில்ல பிரச்சனை இல்லை. ஸோ அதாவது பில்டப் வந்து பெருசாக இல்லை. சிலவங்களுக்கு வந்து இதை கொஞ்சம் நெகட்டிவாக பார்க்கலாம், பட் இந்த படத்துக்கு கதை வந்து அவ்வளோ பெரிய பில்டப் தேவை தான் நினைக்கிறேன். தமிழ் படத்துலேயே வந்து ஒரு வித்தியாசமான பேய் கதை தான் சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ பார்த்தாலும் தமிழ் படம் பேய் கடனா என்ன அது, ஒரு வீட்டுக்குள்ளே போவாங்க, அங்கே ஒரு பேய் இருக்கும், பேய் பழி வாங்கும், அப்புறம் வந்து நடுவில் வந்து பேன மூஞ்சி கிட்ட வச்சுருவாங்க. அதான் வந்து இப்போ ஒரு 2 ஒருக்கா மூஞ்சி கிட்ட வரும், அப்போ ஜன்னல் திரும்பி பார்க்கும் முடி காத்தடிக்கும், அப்புறம் என்னமோ சலங்க சத்த தூரத்தில் ஒரு நாய் அந்த மாதிரிலாம் அது அப்போ இதெல்லாம் பார்த்து சலிச்சு போச்சு ஐயோன்னு. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி எந்த சீனை கிடையவே கிடையாது. நம்புறீங்களா? முக்கியமான விஷயம் இந்த படத்தை பேயே இல்லைங்க, பேய் படத்தில் பேய் இல்லை, நிறைய பேர் கேட்டாங்க அந்த மாதிரி. ஆனால் என்னென்னா வந்து இது ஒரு ப்ளஸ் பாயிண்டாக சொல்லலாம், இது ஒரு மைனஸ் பாயிண்ட் சொல்லலாம். அதாவது வித்தியாசமாக ஹேண்டில் பண்ணனா இது ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட்னா யார் யார் பேய் படம்னு சொல்லிட்டு பேய் பார்க்க வந்தாங்க நீங்களா. இந்த பிரபுதேவா வந்து அவரோட காமெடி போர்ஷன் வந்து அப்படி அடிச்சுட்டு போயிடும். அந்த மாதிரி இப்போ இந்த ஒரு ஏர்லி 2000s வந்து நல்லா ஞாயிற்றுக்கிழமை ஒரு கோழி குழம்பு சாப்பிட்டு அது டீ தரனால பிரபுதேவ படம் தான் போடுவாங்க. அது இந்த சார்லி சாப்ளின், அப்புறம் வந்து நினைவு இருக்கும் வரை இந்த மாதிரி படம்லாம் வந்து அந்த படத்தில் வந்து பாட்டு ஒன்று சமையிட்டாக இருக்கும். இன்னொன்று வந்து அவரோட காமெடி, அந்த மாதிரி ஒரு காமெடி வந்து ஒரு ஹீரோ இமிட் பண்ணவே முடியவே முடியாது. பிரபுதேவுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்குது. பிரபுதேவா முடிஞ்சு அதுக்கப்புறம் நான் பார்த்த ஒரு ஆக்டரில் லைட்டாக ஒரு சாயல் யாருக்கு வரணும்னா சிவகார்த்திகேயன் தான். நிறைய பேர் இப்போ சொல்லுவாங்க சிவகார்த்திகேயன் சமர்ப்பணம், ஆனால் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னே பிரபுதேவா வந்து அங்கே நின்னார். அவர் வந்து டைலாக்ல காமெடி அந்த எக்ஸ்பிரஷன் அதை அப்படி பண்ணுறது ஒரு மாதிரி பார்க்குறது பயத்தில். ஸோ ஒரு பிரபுதேவுக்கு தனியாக ஒரு ஸ்டைல் இருக்கும். அது இந்த ஸ்டைலில் ஏஎல் விஜய் செம்மையாக வந்து யூஸ் பண்ணிருக்காரு. டெஃபினெட்லி நம்ம ஆர்ஜே பாலாஜி இருந்தார், அவர் வந்து
எப்போ எப்போ தேவையோ அப்பப்போ காமெடி. ஓகே, படத்துக்கு வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி இல்லை. என்னப்பா படம்லாம் ஓஹோ ஆகும்னு சொல்லிட்டு இருக்கேன், அந்த படத்தில் என்ன அப்படி பெர்ஃபெக்டாக இருக்கா, ஓ வாட் இஸ் இஸ் அப்படிலாம் நீ கேட்கணும்னா இல்லை, இருக்குது சின்ன சின்ன விஷயம் தான் இருக்குது. மொதல் சீன் நம்ம என்ன நோட்டீஸ் பண்ண வந்து ஃபாரா கான் வந்து ஒரு சீனில் வருவார், அவங்க வந்து என்னென்னா பாலிவுட்டில் செம்ம டான்ஸ் மாஸ்டர், அவங்க சீனில் வந்து லிப்ஸிங் வந்து கொஞ்சம் லைட்டாக ஓடிக்கும், நல்லா கவனிச்சு பாருங்கள், அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க ஆனால் தமிழில் டப் பண்ணிக்கோங்க பேக்ரவுண்ட்லாம் சொன்னிங்க, அது கண்டுபிடிச்சிடலாம். பாட்டு பாட்டி வந்து அந்த படம் ஆரம்பித்து 15 நிமிஷத்துக்கு கேம் ஜேக்ஸனும் பிரபுதேவாவும் சொல்லிட்டு பாட்டு டான்ஸ் ஆடுவாங்க, அது சல்மார் பாட்டு, அந்த பாட்டு செம்ம டான்ஸ், அப்படியே அப்பா மனசை இப்படி வளைஞ்சி கை உடஞ்சி மூக்குல விட்டு காதில் வெளியிடும் அந்த மாதிரி செம்ம மூவ்மெண்ட் அது, அது அது அதுவும் கை தட்டி விசில் அடிக்கலாம் ஆனால் தேட்டரில் ஆள் நான் அந்த மாதிரி பண்ணவே இல்லை. ஸோ பாட்டில் வந்து அந்த பிகினிங் பாட் நல்லா இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் வந்து இப்போ சில ஹிந்தி பாட்டில் வந்து தமிழ் அப்படியே திருப்பி டிரான்ஸ்லேட் பண்ண அவங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஃபீல் தான், மியூசிக் நல்லா இருக்குது ஆனால் லிரிக்கும் மியூசிக் சம்மந்தமே இருக்கும் அந்த ஃபீல் வரும். பட் பிஜேஎம் வாஸ் பர்ஃபெக்ட். டேவி படம் எப்படி இருக்குன்னா ஒரு இது வந்து நான் பேய் படம்னு சத்தியமாக சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த படத்தில் பேயே இல்லை. ஸோ இது எப்படின்னா வந்து ஒரு லவ், இது வந்து எப்படின்னா ஒரு கோஸ் ரிலேஷன்ஷிப், அதாவது இந்த பேய்க்கு என்னென்ன தேவையோ அதை வந்து செஞ்சு கொடுக்குற மாதிரியான ஒரு கதை. டெஃபினெட்லி குடும்பத்தோடு போய் யூ 6 to 60 வரைக்கும் எல்லோரும் என்டர்டெயின் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் மேக் ஷுர் டைம் தான் இப்போ படம் பாருங்க, ஏன்னா ரொம்ப நாள் நம்ம இதை நல்லா இருக்குன்னு அப்படி படம் பார்த்தா அது என்னப்பா சும்மா இருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்களா, இது வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட். சில செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் போரிங்காக இருக்கும், ட்ராகியாக இருக்கும், அதெல்லாம் மைனர் ஏர் தான் தவிர, ஏஎல் விஜய்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவர் நல்ல படம் கொடுத்துருக்காரு, பிரபுதேவோட கம்பேக், ஒரு காமெடி நல்லா இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் நல்லா படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபீட்பேக்கு, இந்த ரிவ்யூ, இந்த ரிவ்யூன்னு சொல்ல மாட்டேன், இது என்னன்னா எனக்கு என்ன ஃப்ரெண்டுக்கு என்ன பேசணும் அதை பேசுகிறேன், அதை அது விட்டு நீ தாண்டாடா இது சாதப்படுறது. ஓகே, ஸோ மேக் ஷுர் இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மேக் ஷுர் இந்த மூணு விஷயம் மந்திரம் பண்ணி சொல்லிட்டு இருக்கணும். ஓகே, மேக் ஷுர் லைக் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர். அப்பா இங்கிலீஷ் கேட்ட பேசுனா. ஓகே, அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.